Hello friends, welcome to Divya Unique Collection. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் மூடி திருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து ட்ரை பேனில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரையும் வதக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன், பூண்டு 2 பூண்டு, 2 பல் பூண்டு நீங்கள் போடணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் நான் இதில் 1 காஞ்ச மிளகாய் இதில் இப்போ சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு பெருங்காயத்தூள் வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கோவக்காயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கோவக்காயை நான் இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலா ஐட்டமை இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 to 1.5 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் இதில் 250 கிராம் கோவக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு சிம்மில் நல்லா 5 to 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வறுவல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பவுடர் இருக்குது இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி பவுட்ரு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பவுடர் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 வீக் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சுவையான ஆந்திரா கோவக்காய் வறுவல் ரெடி.